ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.1 13 என்ன கொடுத்துருக்காங்க? 50 மாணவர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவுகள் கீழே கொடுக்கப்படும். 50 மாணவர்கள் மொத்தம் இருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கை பாருங்கள், 6, 8, 17, 10, 9 கூட்டிப்பாரு, 14, 31, 41, 50 மாணவர்கள். இதில் 6 மாணவர்கள் 8.5 to 9.5 வினாடிக்குள்ளற 100 மீட்டர் தூரத்தை கடந்துடுறாங்க. 8 மாணவர்கள் வந்து 9.5 வினாடியிலேருந்து 10.5 வினாடிக்குள்ளற கடந்துடுறாங்க. இப்படி 10 மாணவர்கள் இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ நேரத்தில் கடந்துடுறாங்க, 9 மாணவர்கள் இவ்வளவு நேரத்தில் கடந்துறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? திட்ட விளக்கம். இது எக்ஸ் எழுதுறதுக்கு நேரம் இது. அப்புறம் அதுக்கு மையம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எஃப் எழுது, எஃப்க்கு அப்புறம் டி எழுது. டிஏ இங்கே கிளாஸ் இன்டர்வல் இருக்கிறனால, கிளாஸ் இன்டர்வல்னால டிஏ வகுத்துரு, அடுத்து டி ஸ்கொயர், அடுத்து எஃப்டி, அப்புறம் எஃப்டி ஸ்கொயர். ஓகே, இப்போ எழுதுறேன். நேரம் வினாடியில், மைய மதிப்பு எஃப்ஐ, அடுத்து டி. டிங்கிறது என்ன? அது எக்ஸ்ஐ மைனஸ் அசியூம்டு. ஓகே, அடுத்து டிஐஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி, கிளாஸ் இன்டர்வலால் வகுக்கிறது. அப்புறம் டிஐ ஸ்கொயர், அப்புறம் எஃப்டிஐ, அப்புறம் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். ஓகே, நாடி எழுதுவோமா? 8.5 to 9.5, 9.5 to 10.5, 10.5 to 11.5, 11.5 to 12.5, 12.5 to 13.5. இப்போ மையம் இரண்டையும் கூட்டி ரெண்டால் வகுத்தா என்ன ஆகும்? 17 + 1 = 18 வரும். 18 ரெண்டால் வகுத்தா 9, 20 வரும் 10, 11 வரும், 12 வரும், 13 வரும். மையம் இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுத்தோம்னா இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஃப்ரீக்குவென்சி அவங்க கொடுத்துருக்காங்க 6, 8, 17, 10, 9. ஓகே, இப்போ டி அசியூம் பண்ணணும். எதை மையமாக அசியூம் பண்ணிக்கிறோம்? கிளாஸ் இன்டர்வல். ஏ அசியூம் பண்ணுறது ஏ 1, 2, 3, 4, 5 பைப் இருக்குது. ஸோ 11 நான் அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏயை வந்து 11 எடுத்துக்கிறேன். a = 11. அடுத்து கிளாஸ் இன்டர்வல் பாருங்கள், எல்லாத்துக்கும் வித்தியாசம் 1, 1 வருது. ஸோ கிளாஸ் இன்டர்வல் 1. சிக்மா எஃப் எவ்வளவு? சிக்மா எஃப்ஐ சீக்குவல் டு மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 50 மாணவர்கள். இதெல்லாம் சைடில் எழுதி வச்சுக்கிறோம். சிக்மா எஃப்ஆர் என் எல்லாம் ஒன்று தானே. இப்போ இதிலேருந்து எக்ஸிலேருந்து ஏயில் கழிக்க போகிறேன். -2, -1, 0, 1, 2. ஸோ சிக்மா எஃப்டி வந்து என்ன ஆயிடுது? 0. இப்போ கிளாஸ் இன்டர்வல், கிளாஸ் இன்டர்வல் என்ன அது? 1. 1 வகுக்கையில் என்ன வரும்? அதே எண்தான் வரும். 1 வகுக்கையில் என்ன வரும்? அதே தான் வரும். டிவைடட் பை 1 அதே ஆன்சர் வரும். ஸோ சிக்மா டி வந்து டிஐ வந்து 0. இங்கே வருவோம், டிஐ ஸ்கொயர்டு 4, 1, 0, 1, 4. சிக்மா டிடிஐ இங்கே தேவையில்லை, எஃப்டி எஃப்டிஐ தான் வேணும் நமக்கு. பெருக்கோமா? இப்போ எஃப்டி எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கிறேன், எஃப்ஐயும் டிஐயும் பெருக்க போகிறேன். -12, -8. ஓகே, 0, 10. எஃப்ஓ 10, 18. ஓகே, 6 × 12 = 8, 0, 10, 2 = 18. அடுத்து எஃப்ஐ டி ஸ்கொயர்டையும் வரும், 24, 8, 0, 10, 36. இதெல்லாம் கூட்டணும். சிக்மா எஃப்டிஐ -20, இங்கே 28 + 28 போச்சுன்னா, -20 + 28 8 + 8 இங்கே 12, 18 + 1 = 5, 2 = 7, 78. ஓகே, ஃபார்முலாக்குவோம். சிக்மா சீக்வல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப்ஐடிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா
FIDIYN. ஓகே, த ஹோல் ஸ்கொயர். திட்ட விளக்கம், சி கிளாஸ் இன்டர்வல் 1, சிக்மா FIDI ஸ்கொயர்டு 78, இது வந்து எண் 50, இது வந்து 8, 50. ஒன்றை மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான், ஒன்று தானே அதே ஆன்சர் தானே வரும். ஸோ 78 × 50, எல்சிஎம் எடுக்கிற 50 ஸ்கொயர்டை எட்டட்ட 64000. ஓகே, 2 50 இருக்குது, அப்போ பெருக்கி சுருக்கிடுவோம். இதை மட்டும் ரூட்டை விட்டு வெளியே எடுத்துருவோம், மேலே இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சி போட்டு அப்புறம் கூட ஒத்துக்கிறோம். ஏன்னா பெரிய நம்பராக இருக்கு இல்லையா, அதனால 50 வெளியே எடுத்துக்கிறோம். 38 36 ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சி, 2 2 6 6 36, 6 2 12, பக்கத்தில் 2 போட்டால் 2 2 4 2 4 வந்துடும், 4 வந்துடும், அதனால 2 1 போட்டோம். 2 போட்டோம்னா 122 பக்கத்தில் 2 போட்டால் 4 4 2, 244 வந்துடும். நம்ம கையில் 236 தான் இருக்குது, ஸோ 1 தான் போட முடியும். ஓகே, 121 கழித்தோம்னா 115, இப்போ 2 0 போடணும், 2 பெருக்கு. 122 பக்கத்தில் எது போட்டால் கிட்டத்தட்ட 9 போட்டு பார்ப்போம். 1 டிஜிட் கூட கண்டுபிடிச்சுக்கிறோம், இது பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் அது 3 போட்டு பார்ப்போம். 9 24 2 11 1 7. ஓகே, 3 போதும், அப்ராக்சிமேட்டாக 2 ஸ்தான் நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, 61.93/50 வகுத்துருவோமா, 1 50 50, 9 2 100, 2 இங்கிட்டு ஒரு 1, 3 2 100 150, 43 ஒரு 0 சேரு, 8 2 400, அப்படியே போய்கிட்டே இருக்கும், 30 ஒரு 6 2 அப்படி வரும். அப்போ அப்ராக்சிமேட்டாக 1.24 எழுதிடலாம். ஓகே, 1.238 வருது, அது அப்படியே அப்ராக்சிமேட்டாக 1.24 மாற்றியாச்சு. ஓகே, ஸோ திட்ட விளக்கம் 50 மாணவர்கள் எடுத்த அந்த இதனுடையது 1.24.